வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். 7ஆம் வகுப்பு மேக்ஸில் பருவம் 1 பயிற்சி 1.6 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். -1 எதனை கூட்ட 10 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, -1 எதனை, அது தெரியாது இல்லையா, அதனால் தெரியாதுன்னா நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, எதனை கூட்ட அப்படின்னா இதனோட கூட்டுறோம், கூட்ட 10 கிடைக்கும். அப்படின்னா இதை ரெண்டு நம்பரையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குமாம்மா, 10 கிடைக்கும் அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ எக்ஸோட மதிப்பு தானே வேணும். இப்போ கூட்டல இருக்கிற இந்த -1 அன்சைட் போயிடுச்சுன்னா +1 நம்மளுக்கு மாறிடும். அப்படின்னா 10ஐயும் 1ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்னது, 11. அப்படின்னா -1 11 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அதாவது -1 +11, இது மைனஸ் இது ப்ளஸ்ஸாக, ரெண்டு வேறு வேறு குறியாக தானே பண்ணணும், கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி. அப்படின்னா 11 1 போயிடுச்சுன்னா 10, பெரிய நம்பர் குறி ப்ளஸ், அப்படின்னா 10 கிடைக்குது பார்த்தீங்களா. அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல வரக்கூடிய ஆன்சர் 11. அடுத்தது ரெண்டாவது சம் பாருங்கள். -70 +20 சமம் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, -10. இந்த பாக்ஸில் இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது தெரியாதுங்கிறதுனால நானாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் ஏபிசி எது வேணால், இஜெட் வரைக்கும் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன். இந்த -10 அன்சைட் போனால் என்ன ஆயிரும், +10 மாறிடும். அப்படின்னா -70 +20, -10 இன்சைட் போச்சுன்னா +10. இப்போ -70 20 ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கலாமா, அப்படின்னா என்ன வரும், 30. இப்போ ரெண்டு வேறு வேறு குறியாக என்ன பண்ணணும், கழிக்கணும், கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி. 70ல 30 போயிடுச்சுன்னா 40. எதுலேருந்து கழித்தோம், 70ல கழித்தோம், அதான் பெரிய நம்பர் குறி. அப்படின்னா மைனஸ், அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும், -40. அதாவது இது என்ன மீனிங்னா, இந்த பக்கம் வரக்கூடிய ஆன்சரும் இந்த பக்கம் வரக்கூடிய ஆன்சரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா இங்கே -40 போட்டு தான் இது ரெண்டு சமமாகும். எப்படின்னா பாருங்கள், -70 +20, அப்புறம் கழிக்கலாமா, வேறு வேறு குறியாக இருந்தால் கழிச்சா என்ன வரும், -50 சமம். இங்கே -40 போடுறீங்க அப்படின்னா ரெண்டு ஒரே குறி, அப்படின்னா கூட்டி அதே குறியை போட்டுக்கலாம். சமம்னா ரெண்டுமே சமமாக இருக்கணும், அதுதான். இப்போ அடுத்தது மூணாவது சம் பாருங்கள். -86945 இருந்து 94860 கழிக்க, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிக்கணும். அதாவது 86965 94860 கழிக்கணும். சரிங்களா, இப்போ கழிக்கிறோம் அப்படின்னாலே இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஒரே குறி தான், புரியுதா, ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட்டுக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், -86945 -94860 இதை கூட்டுறோம். அதாவது இது என்ன மீனிங் அப்படின்னா, பாருங்க, ரெண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கணும். அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட 5 பென்சில் இருக்குது, அதாவது சிவப்பு கலர் பென்சில் இருக்குது, இன்னொருத்தர்கிட்டையும் 5 சிவப்பு கலர் பென்சில் இருக்குது அப்படின்னா ரெண்டையும் கூட்டுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ரெண்டும் வேறு வேறு கலராக இருந்தால் நம்ம கூட்ட முடியாது. இப்போ சிவப்பு கலர் பென்சில் மொத்தம் எத்தனைன்னா 10 இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ரெண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட்டுக்கணும். இப்போ கூட்டலாமா, என்ன வரும், 5 6 6 4 கூட்டினா 10, மீதி 1 9 10 18, மீதி 1 6 4 10 11, மீதி 1 9 10 18. ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால அதே குறியை போட்டுக்கலாம். அப்படின்னா -181805 தான் ஆன்சர். சரிங்களா, அதாவது கூட்டல் குறியாக இருந்தால் ரெண்டையும் கூட்டுவீங்களையா, அதே மாதிரி தான். குறி ஒரே மாதிரியாக இருந்தால் தான் கூட்டி அதே குறியை போட்டுக்கணும். குறி வேறு வேறையாக இருந்ததுன்னா கழித்து பெரிய நம்பர் குறியை போட்டுக்கணும். இதுதான் கான்செப்ட், இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பெரிய கிளாஸ் போக போக இது ரொம்ப ரொம்ப யூஸ் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது, அதனால் இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் சின்ன கிளாஸ்லேயே. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், மதிப்பு காண்க. -25 +60, இங்கே +-95 +, இங்கே -385. அதாவது என்ன அப்படின்னா, ரெண்டு குறியும் பக்கத்து பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ப்ராக்கெட் போட்டுக்குவோம் இல்லைங்களா. அப்படி போட்டோம் அப்படின்னாலே இது வந்து பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பெருக்கலை நம்ம மாற்றுறோம் பாருங்கள், எப்படி -25 இது +60 அப்படியே போட்டுக்கிறோம். +(-) என்னது, -95. இது பாருங்கள் +(-) -385. இப்போ பெருக்கலையும் கூட்டல் கழித்தலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரிங்களா, ரெண்டு குறி பக்கத்து பக்கத்தில் வந்துன்னா ப்ராக்கெட் போடுவோம். அப்படி ப்ராக்கெட் போட்டோம்னா அந்த ரெண்டு குறியை பெருக்கணும்னு அர்த்தம். இப்போ பெருக்கியாச்சு, இது நார்மல் கூட்டல் கழித்தல் வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், குறி பாருங்கள், -25 -95 -385, இது மூணும் ஒரே குறி. அப்படின்னா கூட்டி அதே குறியை போட்டுக்கலாம். இப்போ +60ங்கிறத கடைசியில் பார்ப்போம். பாருங்கள், -25
மைனஸ் 95 மைனஸ் 385 மூணு குறியும் ஒரே குறி, அதனால் கூட்டி அந்த குறியை போட்டுக்கலாம். 5 10 15 மீதி 1, 9 10 18 ரெண்டும் 20 மீதி 2, 3 ரெண்டும் 5. அப்படின்னா இதுக்கு என்ன வந்துச்சு? மைனஸ் 505. இப்போ மைனஸ் 505 ப்ளஸ் 60 ரெண்டும் வேறு வேறு குறியாக இருக்கிறதுனால இதை வந்து கழித்து பெரிய நம்பர் குறியை போடுறோம். அப்படின்னா 5ல 0 போயிடுச்சுன்னா 5, 50ல 6 போயிடுச்சுன்னா 44. இப்போ எதுலேருந்து கழிச்சிங்க? 505. அப்படின்னா அதனுடைய குறி மைனஸ். அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சர் மைனஸ் 445 தான் ஆன்சர். சரிங்களா? ஒரே குறியாக இது பாருங்கள், குறி வந்து இந்த இடத்துல ப்ராக்கெட் இருந்தால் பெருக்கல், அப்போ குறியை பெருக்கிக்கணும். இப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட் இல்லாதனால சாதா கூட்டல் கழித்தல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது அஞ்சாவது சம் பாருங்கள். மைனஸ் 9999 மைனஸ் 2001 மைனஸ் 5999 ஆகியவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் மூணுமே ஒரே குறி, அப்படின்னா கூட்டி தான் ஆகணும். அப்படின்னா மைனஸ் 9999 மைனஸ் 2001 மைனஸ் 5999 கூட்டிக்கலாமா? 9 10 19 மீதி 1, 9 10 19 மீதி 1, 9 10 19 மீதி 1, 9 10 12 5 17 மைனஸ். அப்படின்னா இதுக்கான விடை 17999 தான் இதுக்கான ஆன்சர். ஆறு பாருங்கள். மைனஸ் 30 இன்ட்டு மைனஸ் 70 இன்ட்டு 15 இதனுடைய பெருக்கல் பலன் காண்க. இப்போ பெருக்கல் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், ரெண்டு குறியும் பக்கத்து பக்கத்தில் வந்துச்சு, அதனால் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பெருக்கல் கழித்தல் தான் இருக்குது, அதனால் அதை பெருக்க முடியாது, அதை அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ இதே கூட்டல் இருந்தால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு போடுவோம். இதை பெருக்கணும். பெருக்கும் உன்னால் அப்படின்னா மைனஸ் 30 மைனஸ் 70 பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு குறியை பெருக்கிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ 30 70 பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ போட்டுக்கிறோம். 7321 7321 இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் நம்மளுக்கு? ப்ளஸ்ஸு. அடுத்தது 2100 15 பெருக்கிறோம். அப்படின்னா அந்த ரெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ போட்டுக்கலாம், மீதி இருக்கிறத பெருக்குவோம். 21 இன்ட்டு 15 ஓரஞ்சு 5 2 10 1 1 2 5 1 3 அப்புறம் என்ன வரும்? 31500 தான் இதுக்கான ஆன்சர். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் நம்மளுக்கு? ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஏழாவது சம் பாருங்கள். மைனஸ் 72 8 வகுக்க. அப்படின்னா மைனஸ் 72 8 வகுக்கிறோம். இப்போ குறி பாருங்க இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ். எட்டாவது வாய்ப்பாட்டில் 72 எத்தனை தடவை வரும்? 9 தடவை. அப்படின்னா 72 8 வகுத்தா 9, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு. அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எட்டாவது சம்மு. பெருக்கல் பலனாக 15 கொடுக்கும் இரு ஜோடி முழுக்களை காண்க. ப்ளஸ் 15 கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ரெண்டு ஜோடி தான் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு எழுதிக்கணும். ஓர் 15 15 தெரியும், 35 15 தெரியும் இல்லையா? நம்மளுக்கு ரெண்டு ஜோடி தான் கேட்டிருக்காங்க, ஓர் 15 15. இப்போ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்னால் நம்மளுக்கு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இப்போ இதே பாருங்கள், மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 5 ரெண்டு குறி வர பக்கத்தில் வரக்கூடாதுங்கிறதுனால ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் நம்மளுக்கு? ப்ளஸ் 5 3 15. இப்போ இதையும் இப்படி எழுதிக்கலாம், 15 × 1 5 × 3 மாற்றி எழுதினாலும் ரைட்டு தான். இப்போ நீங்கள் இது கூட இப்படி எழுதிக்கலாம், மைனஸ் 15 × −1 5 × 3 உங்கள் ஆப்ஷன் தான். இரு ஜோடி முழுக்களை காண்கன்னு எழுதியிருக்காங்க, ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா? இதை மட்டும் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுட்டு போட்டால் போதும். அடுத்த சம் பார்க்கலாம். ஒன்பதாவது சம் பாருங்கள். பின்வருவனவற்றை சரிபார்க்க. 11 + 7 + 10 மற்றும் 11 + 7 + 10 ஆகியவை சமம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இது பயிற்சி 1.1 கணக்கேந்து 6 பார்த்துட்டோம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் இல்லை, மூணையும் கூட்டுறது தான். கூட்டினது வரும் 11 7 18 18 + 10 28. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 10 7 கூட்டினா 17, 17 11 கூட்டினா 28. அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சமம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதை கழிச்சுட்டு வரக்கூடிய ஆன்சரோட பெருக்கணும். இதை பெருக்கிட்டு வர ஆன்சர்லேருந்து 8 வச்சு கழிக்கணும். ஓகேங்களா?
இந்த சமமும் ரெண்டாவது சமமும் மூணாவது சமமும் பயிற்சி 1.3 கணக்கு எண் 5 ஒன்று ரெண்டாவது கணக்கு. நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் நாலாவது சமம். இது நல்லா தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஓகேங்களா, பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த சம் பாருங்கள், 10வது சம. 1/1/2018 அன்று கலைவாணியின் வங்கி கணக்கு இருப்பு 5000. ஸோ கலைவாணியினோட வங்கி கணக்கு இருப்பு வந்து 2018 ஜனவரியில் 5000. அவர் ஜனவரியில் 2000 பணம் செலுத்தினார். மறுபடியும் 2000 பணம் செலுத்துகிறாங்க. பிப்ரவரியில் 700 பணம் எடுத்துட்டாங்க. மார்ச் மாதத்தில் 1000 செலுத்தி 500 எடுத்திருந்தால் அவர் கணக்கில் 1/4/2018 அன்று உள்ள வங்கி இருப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, பார்க்கலாமா? பாருங்க, 1/1/2018 கலைவாணியின் வங்கி கணக்கு இருப்பு தொகை எவ்வளவு அப்படின்னா 5000. அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல 5000 இருக்கு. அப்புறம் ஜனவரியில் அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா 2000 செலுத்துறாங்க. இப்போ அப்படின்னா மொத்த தொகை எவ்வளோ இருக்கும்? அவங்க இதில் செலுத்தினதுக்கு அப்புறம் மொத்த தொகை 7000 இருக்கும். இதை கூட்டிக்கலாம், 7000 இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பிப்ரவரியில் எடுத்த தொகை, பிப்ரவரியில் எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 700 எடுத்திருக்கிறாங்க. எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கழிச்சிக்கலாங்களா? அப்புறம் எதுலேருந்து கழிக்கணும்? 7000 700 கழிச்சிட்றோம். கழித்தோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 7000 700 கழிக்கிறாங்க. 0 0, இப்போ இங்கே கடை வாங்குகிறோம், 6 10 3 6, அப்படின்னா 6300. 700 எடுத்ததுக்கப்புறம் இருப்பு தொகை அவங்க வங்கி கணக்கில் எவ்வளோ இருக்கும்? 6300 இருக்கும். புரியுதுங்களா? 5000 ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் ஜனவரியில் 2000 செலுத்தியிருக்காங்க, மொத்தம் 7000. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் 700 அவங்க தேவைக்காக எடுத்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற தொகை 6300. அப்புறம் மார்ச் மாதத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1000 செலுத்துகிறாங்க. ஓகேங்களா, 1000 செலுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ அதை ரெண்டையும் கூட்டிக்கலாமா? எதோ ரெண்டையும் கூட்டலாம், 6300 1000 கூட்டுறோம். அப்புறம் எவ்வளோ வரும்? 7300. இப்போ 7300 அவங்களோட இருப்பு தொகை இருக்குது அக்கௌண்ட்டில். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1000 செலுத்திடுறாங்க. செலுத்தினதுக்கப்புறம் 500 எடுக்கிறாங்க. சரிங்களா, எடுத்த தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. எடுத்த தொகைன்னா என்ன பண்ணணும்? கழிக்கணும். எதுலேருந்து? 7300 500 கழிக்கிறோம். பாருங்கள், 7300 500 கழிக்கிறோம். 0 0, 3 5 போகாதா? இப்போ இங்கே கடை வாங்கினா 6, இங்கே 13. 13 5 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னது? 8, இங்கே 6. அப்படின்னா 6800. 500 எடுத்ததுக்கப்புறம் இது 6800. இதுதான் வந்து கடைசியில் 1/4/2018 வங்கி கணக்கில் உள்ள இருப்பு தொகை எவ்வளவு? 6800 தான் கடைசியாக இருக்குது அவங்க அக்கௌண்ட்டில். புரியுதுங்களா? செலுத்தினது அப்படின்னா கூட்டிக்கணும், எடுத்தது அப்படின்னா கழிச்சிக்கணும், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது 11வது சம் பார்க்கலாம். 11வது சம் பாருங்கள், எக்ஸ் என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் 10 அதிகரிக்கிறது, ஒய் என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் 15 குறைகிறது. 2018 ஆண்டில் எக்ஸின் மதிப்பு 50 ஆகவும் ஒய்யின் மதிப்பு 90 ஆகவும் இருந்தால் 2020 எந்த பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா, எக்ஸோடது வந்து வருஷ வருஷம் 10 அதிகரிக்குது, ஒய்யோட மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் 15 குறையுது. சரிங்களா, அப்போ ஸ்டார்டிங்கில் 2010 எக்ஸோட மதிப்பு 50 இருக்குது. அப்படின்னா 2020 எது அதிகமாக இருக்கும், எது கம்மியாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாம் பாருங்கள், 2018 எக்ஸின் விலை வந்து 50. ஓகேங்களா, இப்போ அடுத்தது 2019 ஒவ்வொரு வருஷமும் எக்ஸோட விலை வந்து 10 அதிகரிக்குது. அப்படின்னா 50 10 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு? 60 ரூபாய். ஸோ அப்படின்னா 2019 எக்ஸோட விலை எவ்வளோ வந்திருக்கும் நம்மளுக்கு? 60 ரூபாய் வந்திருக்கு. அடுத்து இப்போ 2020 எக்ஸின் விலை அப்படின்னா இந்த 2019 விலையோட நம்ம என்ன பண்ணிக்கணும்? 10 கூட்டிக்கணும். அப்படின்னா 60 + 10 = 70 ரூபாய். அப்படின்னா 2020 எக்ஸினோட மதிப்பு எவ்வளோவா இருக்கும் நம்மளுக்கு? 70 ரூபாயாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ 2018 ஒய்யினோட விலை நம்மளுக்கு 90 ரூபாய்.
இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒய்யோட விலை 15 கம்மியாகுது. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், 2019 90 என்ன பண்ணணும், 15 கழிச்சுக்கணும். 15 கழிச்சா என்ன வரும், 90 போயிடுச்சுன்னா 0-5 போகாது. இங்கே என்ன பண்ணிக்குவீங்க, கடன் வாங்கிக்குவீங்க. அப்புறம் என்ன வரும், 5, 7, அப்படின்னா எவ்வளோ வரும், 75 ரூபா. இப்போ அடுத்தது 2020 ஒய்யின் விலை அப்படின்னா 75 எதை கழிக்கணும், 15 கழிக்கணும். இப்போ 75 15 கழிச்சா வரும், 0, 6, 60 ரூபா. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 2020 எந்த பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும். அப்படின்னா 70 பெருசா 60 பெருசா, 70 60, எது பெருசு, 70 தான் பெருசு. அப்படின்னா 2020 எக்ஸ் என்ற பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும். ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கிறது 2020 எந்த பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும் அப்படின்னா 2020 எக்ஸ் என்ற பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும். ஓகேங்களா, இதோட சம் முடியுது. ஸோ எது அதிகமாக இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது 12வது சம்மு. 12 பாருங்கள், பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. நம்ம பண்புகள் பார்த்தோம் இல்லையா, என்ன பண்பு பார்த்தோம், அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு பார்த்தோம், அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 72 108 என்னும் முழுக்களுக்கு 72 + 108 என்பதும் முழுக்களே அப்படின்னா இது ரெண்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது என்ன பண்பு, அடைவு பண்பு, கூட்டலின் கீழ் அடைவு பண்பு, இது ஒன்று. அதுக்கடுத்து பாருங்கள், 68 25 மற்றும் 99 என்னும் 3 முழுக்களுக்கு 68 × 25 + 99 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 68 × 25 + 68 × 99, இங்கே பெருக்கலும் இருக்குது கூட்டலும் இருக்குது. அப்படின்னா இது என்ன பண்பு, பங்கீட்டு பண்பு, எதன் மீதான, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு, இதுதான் செகண்டுக்கு, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அதுக்கடுத்து பாருங்கள், 0 + −138 = −138 − −138 + 0. ஜீரோங்கிறது என்னது, பெருக்கல் சமணியா கூட்டல் சமணியா, ஜீரோவோட எந்த மதிப்பை கூட்டினாலும் அந்த மதிப்பு மாறாது. அப்படின்னா அது வந்து என்னது, கூட்டல் சமணி. அதுக்கு அடுத்தது பாருங்கள், −5 மற்றும் 10 ஆகிய முழுக்களுக்கு −5 × 10 = −10 × −5, ரெண்டுமே சமமாக இருந்தால் அது என்ன பண்பு, பரிமாற்று பண்பு, இது 4. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 1 × −1098 = −1098 − −1098 × 1, ஒன்னோட எதை பெருக்கினாலும் அந்த மதிப்பு மாறாது. அப்படின்னா இது என்னது, பெருக்கல் சமணி, கூட்டல் சமணி, பெருக்கல் சமணி. இந்த பண்புகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள், 13வது சம்மு, சரியா தவறா என கூறுக. ஒரு மிகை முழு ஒரு குறை முழு ஆகியவற்றின் கூடுதல் எப்பொழுதும் ஒரு மிகை முழுவாகும். பாருங்கள், ஒரு மிகை முழு ஒரு குறைமுழு ஆகியவற்றின் கூடுதல். இப்போ பாருங்கள், 6 ஒரு மிகை முழு எடுத்துக்கிறேன், ஒரு குறைமுழு நான் 5 எடுத்துக்கிறேன், இவற்றினுடைய கூடுதல். 6 - 5 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 1, பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, இப்படியே இருக்குது. இப்போ இதே நான் −7 + 5 அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ரெண்டு வேறு வேறு குறியாக தான் பண்ணணும், கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி, பெரிய நம்பர் குறி என்னது, மைனஸ். அப்புறம் இது குறைமுழுவும் வரும். இவங்க கொடுத்துருக்கிறது எப்பொழுதும் ஒரு மிகை முழுவாகவும்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா அது வந்து தவறு. அதுக்கு அடுத்தது, இரு முழுக்களின் கூடுதல் ஒருபோதும் 0 ஆகாது. ரெண்டு முழுவை கூட்டுனா ஆன்சர் வந்து 0 வரவே வராதுன்னு சொல்கிறாங்க, வரும் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து 5 எடுத்துக்கிறேன், இன்னொரு முழு நான் −5 எடுத்துக்கிறேன், இப்போ 5 - 5 போயிடுச்சு, நம்மளுக்கு என்ன வரும், 0 வரும். அப்படின்னா இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது, இரு குறைமுழுக்களின் பெருக்கல் ஒரு மிகை முழுவாகும். அதாவது ரெண்டு குறைமுழு எடுத்துக்கிறோம் அப்படின்னா −2 × −3 −2 - என்னது, ப்ளஸ் 3 2 6, ஒரு மிகை முழு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, எப்பயுமே அது வந்து அப்படி தான் வரும், ரெண்டு குறைமுழு வந்துச்சுன்னா −2 - என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்தது, வெவ்வேறு குறிகளுடைய இரு முழுக்களின் வகுத்தல் ஈவு ஒரு குறைமுழு ஆகும். ஆமாம் தானே, இப்போ மேலே வந்து −6 போடுறேன், கீழே +3 போடுறேன், இப்போ நம்ம வகுக்கிறோம், 2 - 3 - 6 +×−, என்ன வரும், மைனஸ். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்றைக்குமே என்ன தான் வரும், வகுத்தா மைனஸ் தான் வரும். அப்படின்னா மைனஸுங்கிறது குறைமுழு, அப்படின்னா இது வந்து சரி. அதுக்கு அடுத்தது, மிக சிறிய குறைமுழு
மைனஸ் ஒன்று ஆகும். இது வந்து நம்மளுக்கு தவறு. என்கோடு போட்டிங்க அப்படின்னா இப்போ 0 மைனஸ் 1 மைனஸ் 2 இங்கே 1 2 இப்படி தானே அதிகமாகிட்டே இருக்குது. அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், கம்மியாகிக்கிட்டே வரும். இப்படி போகிறது அதிகமாகிட்டே இருக்கும். அப்படின்னா மைனஸ் ஒன்றுங்கிறது நம்மளுக்கு குறையில் பெரிய நம்பர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, சிறிய சிறியன்னு கொடுத்துருக்காங்க, மிக சிறிய குறைமுழு மைனஸ் 1. அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தவறு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 14வது பாருங்க. ஒரு முழுவை 7 வகுக்க ஈவாக மைனஸ் 3 கிடைக்கிறது. அந்த முழுவை காண்க. பாருங்க, ஒரு முழுவை 7 வகுக்க ஈவாக மைனஸ் 3 கிடைக்கிறது. அந்த முழுவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு முழு நம்மளுக்கு தெரியாது, அதனால நான் கீழே எக்ஸ் வச்சுக்கிறேன். 7 வகுக்கிறேன், 7 வகுக்கிறேன், வகுத்தா எனக்கு வந்து ஈவ் என்ன கிடைக்குது, மைனஸ் 3 கிடைக்குது. அப்படின் இங்கே வகுத்தலுக்கு இந்த சைட் போனால் என்னாகும், பெருக்களாக மாறிடும். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 21. அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ் 21. இந்த சம்மோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் நான். அடுத்தடுத்த சம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.